சிம்பிளிசிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அது நம்ம விஜய் சார் சொல்லலாம். ஏன்னா விஜய் சார் வந்து அந்த அளவுக்கு பணம் இருக்குன்னு காமிச்சிக்கிட மாட்டாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி எலெக்ஷன் டேவான இன்றைக்கும் வந்து அவங்க ஒரு சிம்பிளிசிட்டியாக வந்து சைக்கிளில் போய் வந்து ஓட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எல்லா நடிகர்களும் காலையிலேருந்து வந்து ஓட் போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன எல்லோரும் வந்து காரில் போய் ஓட் பண்ணுவாங்க. நம்ம விஜய் சார் வந்து சிம்பிளிசிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால வந்து சைக்கிளில் தனது ரசிகர்களோட சேர்ந்து போய் வந்து ஓட்டிங் பூத்தில் வந்து அவர் வந்து ஓட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இது ரசிகர்களிட ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சிம்பிளிசிட்டி மேன்னா இப்படி தான் இருக்கணும், இதுதான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே பாராட்டு பெற்று வருகிறார் நம்ம விஜய் சார் வந்து. ஸோ இப்போ வரைக்கும் எல்லா நடிகர்களும் தங்களோட ஓட்டை வந்து போட்டுட்டு தான் வராங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம தனுஷ் சாரால் வந்து ஓட் பண்ண முடியல. காரணம் என்னென்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து இந்த கிரேமன் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவியில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்காக வந்து யூஎஸில் வந்து ஷூட் போயிட்டுருக்குது. ஸோ அங்கே வந்து இப்போ வந்து நடிச்சிட்டு வராரு. ஸோ அந்த காரணத்தினால வந்து அவரால் இந்த எலெக்ஷனில் வந்து ஓட் போட முடியல. ஸோ இது மாதிரி சினிமா சம்மந்தமான நியூஸ்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.